பாட்டி எனக்கு கோமற்ற மாதிரி இருக்கு பாட்டி வாந்தி வர அளவுக்கு அப்படி என்ன தத்து நிட்ட காலையில புள்ள வெட்ட வெட்டிட்டியோ புள்ள வெட்டையில ஆப்ப வெட்டையில ஓனே ராசேதி மாணிக்கத்துக்கு போன் பண்ணி இல்லையா பண்ணிட்டேன் தே இப்ப வந்துருவா இந்த புள்ள அழுகிட்டிருக்கு என்ன காணலியா அவனே குழந்தை என்னாச்சு குழந்தை

சில்பா என்ன எல்லாரும் கிளம்பிட்டாவல யாரையும் காணோம் அம்மா அந்த உடம்பு எல்லாரும் கூட்டிட்டு ஐயோ நல்லதன இருந்தா என்ன ஏதுனே தெரியல இப்ப சொல்லிட்டு போற அப்படியே வா அப்படினா நம்மளும் போய் பாப்போம் ஃபங்க்ஷன் வச்சிட்டு நான் வர முடியோ முடிஞ்சு சாப்பாடுலாம் வச்சாச்சுல எல்லாரும் சாப்டே முடிச்சாச்சு உன் புருஷன் இருக்கவளா அவர் பாத்துக்கிட்டு நீ வா நம்ம போவோம்

என்ன கொஞ்சம் தூரம்தான் பட்டி குழந்தையை போர்ட்டுக்கு चलेंगे அம்மா பேத்தி பயப்படாம என்ன சோத்து தூரنا இருக்குதா ஒண்ணேலமா எல்லாம் சாரிஐயிரும் இந்த கேள்வி அவளுக்கு மேல தான் நடக்குது என்ன வந்து சொந்த பேத்தி மேரி வாரத்துக்கு வாரத்த பேத்தி பேத்திங்குது என்னியே வாரத்துக்கு வாரத்த மர்மகன் மர்மகன் சொல்ல வேண்டியதானே வாசாத்தி வாசாத்திங்க தேசாமி அதுலயே நின்னுட்டு நான் வீட்டுக்கு ஓடிறக்கணும் இவேளவோ கூட வந்துட்டு இந்த குடுமையள நானும் சேர்ந்து பார்க்க வேண்டியதா இருக்கு രാസത്തെ ചൊന്നിയല്ലേ തേയ മർമ്മവലക്ക് പിത്തമാрко ചൊതാലെ ഇഞ്ച тәട്ടി കൊട്ടിത്തെ വീട്ടിലേ ഇരുന്നേക്കാം பாட்டி ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்துட்டோம் அப்படியே பேரண்டி வாரம நிறுத்தி நாங்க இறங்கியோம் எம்மா பேத்தி ஹாஸ்பிட்டல் வந்துட்டாம சரி பாட்டி ஐயோ எங்க குழந்தை கேனா சிந்தல்லியே பாலும் தேனும் குத்து வத்த குழந்தை திடுதுப்புன்னு ஏதோ நோய் பிடிச்சிச்சின்னு சொல்றாங்களே இன்னாச்சி ஏதாச்சி ஒண்ணும் தெரியல கொஞ்சம் சீக்கிரமா போப்பா தம்பி என் குழந்தைக்கு என்னாச்சின்னு தெரியல அங்கிள் பயப்படாதீங்க அங்கிள் ஒன்னா இருக்காது ஹாஸ்பிட்டல் போன குழந்தை சரியாயிடுவா நான் சொல்றாச்சு காக்கோ என் குழந்தைக்கு ஒரு பிரச்சனைனா எப்படி என்னால தாங்க முடியும் பெத்த தகப்பனுக்கு மேல அவன் என்னை பாத்துக்கிறா என்னாண்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கொல்லாம ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டாங்கோ அங்கிள் வேற யாருமா கூட்டு போனாங்க புருஷன் தான் கூட்டு போயிருத்தாரு புருஷனோ என்ன மனுஷனோப்பா தகப்பண்ணா இங்க இருக்கும் போது என்னாண்ட சொல்லாம எப்படி கூட்டு போலாம் இந்த வயசான காலத்துல நான் பதினி அச்சின்னு ஓடியாரு என் பொண்ணு பச்சை கிளி மட்டும் வந்து சொல்ல நான் இப்போ கூட எனக்கு தெரியாதுப்பா நான் பாட்டுக்க என் குழந்தை வரும் வரும்னு டிவிய பாத்தீங்கன்னு உட்கார்ந்து இந்த நியூஸ கேட்ட உடனே பக்குன்னு ஆகி போச்சுப்பா அங்கிள் மழை நியூஸ விட உங்களுக்கு இது பக்குன்னு ஆயிப்போச்சு ஆமாப்பா அது ஒரு பக்கம் பகு பக்கம் தான் இருக்குது ஆனா இது அதுக்கு மேலப்பா என் குழந்தைக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல ஒரு வார்த்தையாவது மாப்பிள்ள போன் பண்ணி சொல்றாரா பாரா போன் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு அப்படி என்னதான் அவரு பண்ணின்னு இருக்கிறாருன்னு தெரியலையே என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அங்கிள் கவலைப்படாதீங்க இப்போ போயிடலாம் ஏ அம்மா ஒரே நெருக்கடியா தான் இருக்கு இந்த மீன் கறி சத்த முன்னாடி போய் உட்கார்லாம்ல நடுவுல பட்டு நீ சாம் மாதிரி ஆக்கிட்டவே ரோசா பக்க கொஞ்சம் தள்ளி இருங்க எனக்கு கை வைக்க முடியல சரோஜா நீ கொஞ்சம் அங்க தள்ளிரு சரோஜா எனக்கு அங்க உட்காரக்கி இடமே இல்ல பாத்துக்க நான் இதுக்கு மேல தள்ளி போனா ஆட்டால தான் வெளிய குதிக்கணும் வேணா சொல்லுங்க இந்த மீன் கறி வெளிய தள்ளி விட்டுரு வைனரி சாத்த கேட்டா அங்க பயங்கல உங்க பேச்சிலே சாரி இல்ல வைனரி ஏ நீ எங்க உட்காரே கேடான்டி இடிச்சிட்டு பிடிச்சிட்டு தான் வந்து ஒரு நிமிஷம் எங்க அந்த மீன் கேரிட்ட பேசிக்கிட்டோம் இந்த மீன் கேரி நீ கொஞ்சம் முன்னாடி போய் உட்கார வேண்டியதுதானே இங்க வந்து நான் தான் உங்களுக்கு பிரச்சனை வந்துட்டாங்க இந்த ரோசா இவ்வளவு குண்டா இருக்கவே சொல்றியோ இல்ல ரோசா பக்கான சும்மா சொல்லிட்டு இருந்தேன் நீங்க எங்கள எல்லாம் கொஞ்சம் பூசின மாதிரி இருக்கீங்களா அத சொன்னேன்

இப்படியே உட்கார்ந்திருந்தேனா கதை இருக்கல மாட்டேனா ஏலி மாதிரி ஆயிருவேன் ஐயோ அந்த கலந்தா காக்கி என்ன ஆச்சுனே தெரியல அவங்க ரொம்ப நல்லவங்க எனக்கும் அவருக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல டீனா

அந்த பச்சை கிளி ஓட்டல்லாம் சோறு ஆர்டர் பண்ணி தாரேன்னா அவளும் ஓடிட்டா வீட்டுக்கு சோறு இல்லாம போனா கிழமை ஏசுவாரு வீட்டுக்கு போகும்போது ஏதாவது கிழவனுக்கு வாங்கிட்டு போனோம் பாட்டி குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை இருக்காதுல்ல மாணிக்கம் என்னாச்சுப்பா குழந்தைக்கு என்னாச்சு உங்களுக்கு யாருப்பா சொன்னது உன் மாமனார் தப்பா எனக்கு போன் போட்டு சொன்னாரு குழந்தைக்கு ஏதோ பிரச்சனையாமே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருக்காங்களே என்ன ஏதுன்னு ஏன்ட்டு கேட்டாரு அதான் நான் உடனே கிளம்பி ஆஸ்பத்திரிக்கு வந்தேன் என்னாச்சுப்பா அவருக்கு யாருப்பா சொல்லியிருப்பா